தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 34-36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்திலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நாம் நிற்பதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள் என்கிற அழகான செய்தியை கொடுக்கிறது இன்றைய இறைவார்த்தை. பிரான்ஸ் நாட்டை ஆண்டு வந்த 9 லூயி என்பவர், அவருடைய வீட்டு அரண்மனையில் ஒரு வித்தியாசமான முறையை கையாண்டு வந்தாராம். அதாவது அவருடைய முன்னோர்கள் இறந்து போனவர்களை வீட்டின் உள்ளே ஒரு கோவில் ஒன்றை அமைத்து அந்த மிகப்பெரும் அரண்மனையில் அற்புதமான அந்த கோவிலிலே தங்களுடைய மூதாதையருடைய சடலங்களை எல்லாம் வைத்து கொண்டிருந்தானாம். ஏன் அவர் அவ்வாறு செய்கிறார் என்று பலர் வினவி கேள்வி கேட்டபோது அதன் பின்பாக அறிஞர்கள் இவ்வாறு அறிந்து கொள்கிறார்கள், அவன் ஒவ்வொரு நாளும் அந்த இறந்த சடலங்களை உற்று நோக்கும் போது அவனுடைய கண்கள் எல்லாம் நாம் இனிமேல் தவறு செய்யக்கூடாது, தவறான பாதையில் செல்லக்கூடாது, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது, நல்லவனாக வாழ வேண்டும் என்பதை நினைவூட்டுவதாக அவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இதனால் அவனும் நல்லவனாக வாழ்ந்து இந்த உலகிற்கு சான்று பகர்ந்தானான். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தை ஒரு விதத்தில் இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய உள்ளத்தை குடிவெறியினாலும் களியாட்டத்தினாலும் இந்த வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். நாம் எப்படி தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறோமா, தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா, குடும்பத்தை பற்றியோ அல்லது நம்முடைய வாழ்க்கையை பற்றியோ எந்த விதமான கவலையும் இன்றி இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஒரு எச்சரிக்கையாகவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் நம் வாழ்க்கை ஒரே ஒரு முறை இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அற்புதமாய் அதிசயமாய் ஒரு பாக்கியமாய் அது நமக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவோ குழந்தைகள் கருவிலேயே இறந்து போகிறார்கள், கலைந்து போகிறது. ஆனாலும் கூட அற்புதமாய் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இதை நாம் அர்த்தமுள்ள விதத்திலே வாழ்ந்து இந்த உலகின் சாட்சியாக இருக்க வேண்டும். எனவே எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள் என்று சொல்லும் போது தவறுகளை குறித்து, பாவ வாழ்க்கையை குறித்து நாம் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முன்பாக நாம் நிற்கும் போது பரிசுத்த உள்ளத்தோடு நீதிமானாக நேர்மையாளனாக நாம் நிற்கும் போது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார்,
நன்று. நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நீ நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே உன்னை பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன் என்று விண்ணகப் பேரின்பத்தில் நிலையான வாழ்வை நமக்கு கொடுப்பதைத்தான் இந்த இறை வார்த்தை எடுத்து கூறுகிறது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாய் இன்றைய முதல் வாசகம் அடையாளப்படுத்தப்படுகிறது. தானியேலாகிய நான், அந்த இறைவாக்கினரை பாருங்க, உள்ளம் கலங்கினேன், என் மனக்கண் முன்பாக தோன்றிய காட்சிகள் எனக்கு அச்சுறுத்தியது, என்னை அச்சுறுத்தியது, இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என நான் விளவினேன், அவற்றிற்கான விளக்கத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். ஆம், இந்த உலகத்தினுடைய அரசுகள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் அழிக்கப்பட இருக்கிறது, அழிந்து போக இருக்கிறது. அந்த இரும்பு பற்கள், வெண்கல நகங்கள் தூள் தூளாக நொறுக்கி விழுங்குகின்ற அந்த நிலையெல்லாம், காலிலே மிதித்து போடுகிற நிலையெல்லாம் ஒரு நாள் மாறும். இதோ ஒரு அரசன் தோன்றி அவர்களுக்கு முன்பாக புனிதர்களை துன்புறுத்துவான், புனிதர்களை வேதனைப்படுத்துவான், அவர்களுடைய வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். ஆனால் அவனுடைய அரசு அழிக்கப்படும். நிலையான அரசாகிய, என்றென்றும் நிலைக்கக்கூடிய அரசாகிய எல்லா அரசுக்கும், ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசுக்கு முன்பாக கீழ்ப்படியும் மண்டியிடும் என்பதே இந்த காட்சியினுடைய உண்மையான ஆழமான பொருளாயிருக்கிறது. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்பதும், விண்ணுலகம் மண்ணுலகம் அவருக்கு முன்பாக மண்டியிடும் என்று இறை வார்த்தை குறிப்பிடுகிற வேளையில், இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சியில் நமக்கு பங்கு உண்டு என்றால், நாம் இறைவன் தருகிற அமைதியை, அன்பை, மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறோம். பேறு பெற்ற மக்களாய் வாழ இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.